ஹலோ, வெல்கம் டு தேவசூர்யாஸ் எதிக் ஸ்டோரிஸ். கந்த புராணம் அத்தியாயம் 24. செந்தில் வந்த செய்வடிவேலன். பொழுது புலர்ந்ததும் முருகன் தேவகிரியை விட்டு புறப்பட்டு தெந்திசை நோக்கி செல்லலானார். அடுத்து அவர்கள் கேதார க்ஷேத்திரத்தை அடைந்தனர். இத்தலத்திற்கு சிறந்த வரலாறு இருக்கிறது. ஒரு முறை பிரிங்கி முனிவர் சிவபெருமானை மட்டுமே பக்தியுடன் ஆராதித்து வந்தார். தேவியுடன் அவரை சேர்ந்து வழிபடுவதில்லை. அவருடைய கொள்கை தவறானது என்பதை எடுத்துக்காட்ட ஈசன் அவருக்கு தரிசனம் தந்தபோது இறைவியுடன் சேர்ந்து நின்றே காட்சி தந்தார். அப்போது பிருங்கி முனிவர் ஒரு வண்டாக உருமாறி ஈசனை வலம் வந்து அவருக்கும் தேவிக்கும் இடையே உள்ள இடைவெளியில் புகுந்து வெளிப்பட்டு இறைவனை வணங்கினார். தன்னை நீக்கிவிட்டு ஈசனை மட்டுமே வணங்கிய முனிவருடைய செய்கையால் வருத்தமுற்ற தேவி ஈசனிடமிருந்து எக்காரணத்தை கொண்டும் தன்னை பிரிக்க முடியாதபடி அவர் உடலில் இடப்பாகத்தை அடைய எண்ணம் கொண்டு அந்த தலத்துக்கு வந்து ஈசனை குறித்து தவம் இருந்தாள். இறைவன் அவள் முன்பு தோன்றி அருள் செய்து தேவியை தம்முடைய இடப்பாகத்திலே தாங்கி அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்தார். தேவர்களுடன் வந்த முருகப்பெருமான் அத்தலத்திலே அடியார்களுக்கு அருள் பாலித்து வரும் திருக்கோலத்தை தரிசித்து மகிழ்ந்து காசி க்ஷேத்திரத்திற்கு புறப்பட்டார். இத்தலத்திலும் ஈசனின் திருவிளையாடல் அரங்கேறியிருக்கிறது. ஒரு சமயம் முனிவர்கள் நிறைந்த சபையிலே ஒரு விவாதம் எழுந்தது. அப்போது அங்கிருந்த வியாச முனிவர் திருமாலே பரம்பொருள் என்று கூறி அதை ஸ்தாபிக்க தம்முடைய கையை உயரே தூக்கினார். இறைவன் அவருடைய தவறை எடுத்துக்காட்ட அந்த கையை அப்படியே ஸ்தம்பிக்குமாறு செய்துவிட்டார். வியாசர் தம்முடைய தவறை உணர்ந்து சிவபெருமானே பரம்பொருள் என்பதை பிறருக்கு அறிவுறுத்திய போதுதான் அந்த கை கீழே இறங்கியது. அந்த அற்புதம் நிகழ்ந்த தலம் காசி க்ஷேத்திரம் ஆகும். முருகன் தேவர்களுடன் அங்கு வந்து இறைவனை தரிசித்து வழிபட்டு மேலே பிரயாணப்பட்டார். அடுத்து அவர்கள் ஸ்ரீசைல க்ஷேத்திரத்தை அடைந்தனர். திருப்பருப்பதம் என்றும் மல்லிகார்ஜுன க்ஷேத்திரம் என்றும் அதை அழைப்பதுண்டு. சிலாத முனிவருடைய புத்திரராக பிறந்த நந்தி தேவர் ஈசனை தாங்கும் பாக்கியம் அந்த பிறவியில் இல்லாது போய்விடக்கூடாதே என்று இறைவனை தமது தலையிலே தாங்கியிருக்க மலையாக அருளுமாறு வேண்டி தவம் இருந்தார். ஈசன் அந்த கோரிக்கையை அன்புடன் நிறைவேற்றினார். நந்திதேவர் மலையாகி கிடக்க அவரது திருமுடியாகிய சிகரத்திலே இறைவன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். அத்தலத்திலே இறைவன் திருக்கோலத்தை கண்டு தரிசித்து திருவேங்கடத்தை அடைந்தனர். ஒரு சமயம் மாங்கனிக்காக உலகம் சுற்றி வந்தும் தமக்கு கிடைக்காது போய்விட்டதே என்ற வருத்தத்தில் முருகன் தாயிடம் கோபம் கொண்டு பாதாளத்தை அடைந்து பின்னர் அங்கிருந்து ஒரு குகை வழியே வெளிப்பட்ட போது அங்கிருந்த புஷ்கரணி தீரத்தில் திருமாலும் தேவர்களும் அவரை கண்டு சந்தோஷமடைந்து மலர்களால் அர்ச்சித்து கொண்டாடினர். அந்த இடத்தை கண்டு பெரிதும் மகிழ்ந்த முருகன் மேலும் பிரயாணப்பட்டு சிலந்தியும் பாம்பும் யானையும் சிவகோசரியாரும் கண்ணப்ப நாயனாரும் நக்கீரரும் கன்னியரும் முக்தி பெற்ற தலமும் தட்சிண கைலாசம் என போற்றப்படுவதும் ஆகிய திருக்காலத்தி மலையை தரிசித்து கொண்டு திருவாலங்காட்டை அடைந்தார். ஒரு சமயம் காளிதேவி மிகுந்த கோபமடைந்து இவ்வுலகம் முழுவதையும் அழித்து விடுவதாக எழுந்தபோது அது கண்டு நான்முகன் முதலானோர் நடுநடுங்கி இறைவனிடம் சரணடைந்தனர். ஈசன் அவர்களுக்கு அபயம் அளித்து காளியின் செருக்கு அழியவும் உலகம் உய்யவும் திருநடனம் புரிந்தார். அத்தலமே திருவாலங்காடு ஆகும். பின்னர் அவர்கள் பிரளய காலத்திலும் அழியாது இருக்கும் காஞ்சி மாநகரை அடைந்தனர். திருமால் பிரம்மன் முதலானோர் அத்தலத்தை தங்கள் இருப்பிடமாக கொண்டுள்ளனர். அத்தலத்திலே ஈசனை வழிபட்டு மகிழ்ந்தவர்களாய் தங்கள் பிரயாணத்தை மேலே தொடர்ந்தனர். ஒரு சமயம் பரந்தாமனுக்கும் நான்முகனுக்கும் இடையே பெருத்த விவாதம் எழுந்தது. இருவரும் தாங்களே முதல்வர் என்று கூறிக்கொண்டார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கிடையே சண்டை மூண்டுவிட்டது. அந்த சமயத்தில் அவர்களுக்கிடையே அனல் பிழம்பாக தோன்றிய இறைவனுடைய அடியையும் நுனியையும் காண முடியாது. தங்கள் இருவருக்கும் மேம்பட்டு ஒருவர் முதல்வராக இருக்கின்றார் என்பதை அறிந்து இறைவனை வணங்கினர். பூவுலகிலே ஈசன திருக்கோலத்தை அருணகிரி என வழங்கும் திருவண்ணாமலையிலே பக்தர்களுக்கு காட்டி வருகின்றார். முருகப்பெருமான அத்தலத்திலே இறைவனை தரிசித்து புறப்பட்டு முதிய அந்தணர் வடிவிலே வந்து சுந்தரருக்கு அடிமை ஓலை காட்டி திருமணத்தை நிறைவேறாது தடுத்து ஆட்கொண்ட திருக்கோலத்தை வெண்ணெய் நல்லூரிலே தரிசித்து மகிழ்ந்து விருத்தாச்சலத்தை அடைந்தார். பழமலை எனப்படும் விருத்தாச்சலத்தில் ஈசன் இறந்த குற்றமற்ற உயிர்களை தம்முடைய தொடையின் மீது கிடத்திக்கொண்டு திருமந்திரமாகிய பஞ்சாட்சரத்தின் உண்மையை உபதேசித்து பிறவா பேரின்பத்தை அளிக்கின்றார். அவ்வமயம் தேவியார் அருகில் நின்று களைப்பு நீங்க தம்முடைய ஆடையால் காற்று வர வீசுகின்றார். காசியைப் போலவே இத்தலமும் அதனால் சிறந்து விளங்குகின்றது. அவ்விடத்தை அடைந்த முருகப்பெருமான் தேவர்களுடன் இறைவனை ஆராதித்து மகிழ்ந்தார்.
பின்னர் அவர்கள் பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர் ஆகிய இருவரும் தரிசிக்கும் பொருட்டு ஈசன் ஆனந்த தாண்டவம் ஆடி அருளிய சிதம்பரத்தை அடைந்து அத்திருக்கோலத்தை கண்டு மனம் களிப்புற்று மண்ணியாற்றங்கரையை அடைந்தனர். மண்ணியாற்றங்கரையை அவர்கள் அடைந்த பொழுது அஸ்தமிக்கும் நேரமாகிவிட்டது. பிரம்மன் முதலானோர் முருகப்பெருமானை வணங்கி, ஐயனே, இந்த ஆற்றங்கரையில் மணற்குன்றுகளும் சோலைகளும் நிறைந்திருக்கின்றன. இந்த பிரதேசத்திலே தங்களை பூஜித்து மகிழ விரும்புகிறோம் என்று வேண்டினர். வேலவன் அதற்கு இணங்கவே விஸ்வகர்மா அந்த ஆற்றங்கரையிலே அழகிய நகரத்தை உண்டாக்கினார். தேவர்கள் குமாரனை கோலாகலத்துடன் நகரினுள் அழைத்துச் சென்று பலவிதமாக ஆராதித்து மகிழ்ந்தனர். அந்த நகரத்தில் குமாரன் எழுந்தருளியதால் அது குமாரபுரி என்ற பெயர் வழங்கலாயிற்று. அவ்வூருக்கு இக்காலத்தில் திருச்செங்கலூர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. அன்றிரவு தேவர்கள் குமாரபுரியில் தங்கியிருக்கும் பொழுது பக்கத்திலே உள்ள சீர்காழிப்பதியில் இருந்து வரும் வனதேவதை ஒன்று இந்திரனை சந்தித்தது. சூரபத்மனுக்கு பயந்த இந்திரன் சீர்காழிப்பதியிலே பலகாலம் பதுங்கியிருந்தான். அப்போது இந்திராணியின் நகைகளை ஒரு மூட்டையாக கட்டி அந்த வனதேவதையிடம் கொடுத்து வைத்திருந்தான். தேவர்களுடன் இந்திரன் வந்திருப்பதை அறிந்த வனதேவதை அவனை சந்தித்து அந்த மூட்டையை கொடுத்து விட்டு சென்றது. மூட்டையை பிரித்து அதனுள்ளிருந்த அணிகலன்களை பார்த்ததும் இந்திரனுக்கு மனைவியின் நினைவு வந்துவிட்டது. இரவு முழுவதும் ஒரு பூஞ்சோலையில் தனியே மனைவியை நினைத்து நினைத்து உருகினான். பொழுது புலர்ந்ததும் இந்திரனுக்கு தன்னுடைய செய்கை மிகவும் முறைகேடானது என்று தோன்றியது. வேலவன் இருக்குமிடத்தில் தான் அவ்வாறு மனைவியை எண்ணி வருந்தினோமே என்று வேதனையுற்றான். பின்னர் மனம் தெளிந்து முருகப்பெருமான் இருக்குமிடம் வந்து அவரை வணங்கி துதித்தான். திருமாலும் நான்முகனும் தேவர்களோடு சேர்ந்து கொண்டு தம்மை பூஜித்து மகிழ்ந்த அத்தலத்திலே இறைவனை வழிபட வேண்டும் என முருகப்பெருமான் விரும்பினார். இந்திரனை அழைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறினார். பூஜைக்கு வேண்டிய பொருள்களை தேவர்கள் விரைந்து சேகரித்தனர். விஸ்வகர்மா எம்பெருமானுக்கு ஒரு அழகிய ஆலயம் எழுப்பித்து அதனுள் சிவாகம விதிப்படி லிங்கம் ஒன்றையும் ஸ்தாபித்தார். ஆற்றிலே நீராடி புனித மலர்களை கொண்டு முருகன் லிங்கத்தை வழிபட்ட போது எம்பெருமான் தேவியோடு ரிஷபத்தின் மீது அமர்ந்தவராய் காட்சி தந்தார். அனைவரும் அந்த திருக்கோலத்தை பக்தியால் மனமுருக கண்டு களித்தனர். அண்ட சராசரங்களையும் இமைப்பொழுதிலே அழிக்கும் சக்தி வாய்ந்த ருத்திர பாசுபதம் என்ற அஸ்திரத்தை இறைவன் குமாரனுக்கு அளித்து, வேலவா, இந்த அஸ்திரம் என்னிடமிருந்து உண்டானதாகும். விஷ்ணு பிரம்மாதியரும் இதனை பெற்றதில்லை. இந்த அஸ்திரத்தை தாங்கக்கூடிய வல்லமை உன் ஒருவனுக்கே உண்டு. இதை கொண்டு சூரபத்மனுடைய சேனையை நாசம் செய்வாயாக என்று அருளி மறைந்தார். பிறகு தேவர்கள் திருவிடை மருதூர், மாயூரம், திருப்பரியலூர் முதலிய தலங்களை அடைந்து அங்கே எம்பெருமான் காட்சி தரும் திருக்கோலங்களை கண்டு தரிசித்து திருவாரூரை அடைந்தார்கள். அப்பகுதியிலே அடியவர்களுக்கு அருள் பாலிக்கும் வீதி விடங்க பெருமானையும் வன்மீகநாதரையும் தரிசித்து கொண்டு மேலே பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் சென்ற பகுதி பாலைவனத்துக்கு ஒப்பாக இருந்தது. எங்கும் தாங்க முடியாத உஷ்ணம் பரவி இருந்தது. சிவகுமாரன் தேவர்களுடன் அந்த பகுதியிலே செல்லும் பொழுது இறைவன் அருளால் உஷ்ணம் நீங்கி குளிர்ச்சி தோன்றியது. வறண்டு கிடந்த பிரதேசம் பசுமையாக மாறி செழிக்க ஆரம்பித்தது. திருப்பரங்குன்றத்திலே தவம் செய்து கொண்டிருந்த பராசர முனிவருடைய குமாரர்களாகிய தத்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சக்கரபாணி, மாலி என்ற ஆறு பேரும் ஞான திருஷ்டியின் மூலம் சரவணப்பெருமான் வருவதை அறிந்தனர். அவர்கள் அவர் முன்பு சென்று, ஐயனே, தங்கள் வரவை எதிர்பார்த்து இத்தனை காலமாக காத்திருக்கிறோம், எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். குமாரனுடைய அருகிலே நின்று கொண்டிருந்த இந்திரன் அவரை வணங்கி, தேவதேவா, இவர்கள் பராசர முனிவருடைய குமாரர்கள். சரவணப் பொய்கையில் இறங்கி நீரை கலக்கி பலவிதமாக விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது துள்ளும் மீன்களை பிடித்து கரையிலே தூக்கி போட்டனர். அந்த சமயம் அங்கு வந்த முனிவர் அவர்களுடைய கொடுமை நிறைந்த விளையாட்டை கண்டு கோபமுற்று மீன்களாகி பொய்கையிலே திரியுமாறு சாபமிட்டார். அவர்களும் தவறை உணர்ந்து வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோசனத்தை கூறுமாறு வேண்டினர். தாங்கள் சரவணப் பொய்கையில் எங்கள் துயர் துடைக்க அவதரிக்க இருப்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி இறைவி தங்களை எடுத்து அணைத்து கொள்ளும் போது ஸ்தனங்களில் பால் பெருகி நீரிலே கலக்கும் என்றும் அதனை பருகினால் சாபம் நீங்கும் என்றும் தெரிவித்தார். அவ்வாறே சாபம் நீங்க பெற்ற இவர்கள் எம்பெருமான் பணித்தவாறு திருப்பரங்குன்றத்திலே தங்கள் வரவை எதிர்நோக்கி இத்தனை காலமாக தவமிருந்து வந்தார்கள். தங்கள் வருகையை அறிந்ததும் இங்கு வந்திருக்கின்றனர் என்று தெரிவித்தான். முருகப்பெருமான் அவர்களை பார்த்து, புன்மறுவல் செய்தவராய் நீங்கள் என்னோடு வாருங்கள் என்று கூறி அழைத்து கொண்டு புறப்பட்டார். திருச்செங்குன்றூர் என்ற ஸ்தலத்தை அடைந்த அவர்கள் அங்கு இறைவன் திருக்கோலத்தை தரிசித்து பின்னர் சமுத்திர தீரத்தில் உள்ள செந்தில்புரியை அடைந்தனர்.
முருகப்பெருமான் அவ்விடத்தில் தங்க விருப்பம் கொள்ளவே விஸ்வகர்மா அழகிய நகரத்தை சகல வசதிகளுடன் உண்டாக்கினார். அந்நகரினுள் நுழைந்து திருமாளிகையிலே எழுந்தருளிய முருகன் அருகில் இருந்த இந்திரனை பார்த்து, அமராதிபா, சூரபத்மன் முதலான அசுரர்கள் தோன்றியதும் தவம் செய்த அளவற்ற பராக்கிரமங்களை அடைந்ததும் இதுவரை உங்களுக்கு இழைத்து வந்துள்ள துன்பங்களும் எல்லாவற்றையும் விவரமாக சொல் கேட்போம் என்றார். இந்திரனோ அங்கிருந்த தேவகுருவை வணங்கி தாங்களே கூற வேண்டும் என்று வேண்டினான். பிருகஸ்பதி இறைவன் திருக்குமாரனை நமஸ்கரித்து, ஐயனே, சகல ஜீவன்களிலும் நிறைந்துள்ள தங்களுக்கு தெரியாத விஷயம்தான் உண்டோ? தங்களுடைய எண்ணத்தை யாரால்தான் புரிந்து கொள்ள முடியும்? தங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் எடுத்துச் சொல்லப் போவதில்லை. எங்கள் ஆயாசம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாக தாங்கள் கேட்கிறீர்கள் போலும். எனக்கு தெரிந்தவற்றை நான் கூறுகிறேன் என்று சொல்லத் தொடங்கினார். இதோட அத்தியாயம் 24 நிறைவு பெற்றது. 25வது அத்தியாயத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.